இளைஞர்களின் ட்ரெண்டிங் நாயகியாக இருக்கும் நடிகை திவ்ய பாரதி சினிமாவிற்கு வருவதற்கு முன்னர் எப்படி இருந்தாங்க தெரியுமா? நீங்களே பாருங்க. நம்ம வீடியோ போறதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் எல்லாம் இப்போது பல இளைஞர்களை எல்லாம் அதிகமாக கவர்ந்து ஈர்த்து வருகின்றார்கள். அப்படி இருக்கையில் இப்போதைய ட்ரெண்டிங் நடிகையாக இருந்து வருகின்றார் நடிகை திவ்ய பாரதி. சமீப காலமாக மிகவும் அதிகமாக பேசப்படும் ஒரு நடிகையாக மாறியிருக்கின்றார். தமிழ் சினிமாவில் ஒரு மாடல் அழகியாக அறிமுகமாகி தற்போது நடிகையாக வளர்ந்திருக்கின்றார் நடிகை திவ்ய பாரதி. மேலும் இப்போது தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் இரண்டிலும் நடித்து வர ஆரம்பித்திருக்கின்றார். இவர் தெலுங்கில் பாலி என்னும் திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது தமிழ் சினிமாவில் முதன்முறையாக வெளியாகி இருந்த பேச்சுலர் என்னும் திரைப்படத்தில் முதல் கதாநாயகியாக அறிமுகமாகியிருந்தார். இந்த திரைப்படத்தில் நடிகர் ஜி வி பிரகாஷ் கதாநாயகனாக நடித்து நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. மேலும் இந்த படம் வெளியாகி நல்ல விமர்சனங்களையும் கூட பெற்றிருந்தது. சமீபத்தில் இவர் சமூக வலைதள பக்கங்களில் எல்லாம் அதிகமாக வைரலாகி வருகின்றார். பல இளைஞர்களை எல்லாம் கவர்ந்து இந்த ஒரு ட்ரெண்ட் நடிகையாக இருந்து வருகின்றார். அப்படி இருந்து வரும் அவர் பல கிளாமர் போட்டோக்களை எல்லாம் தனது சமூக வலைதள பக்கத்தில் எல்லாம் பதிவிட்டு லைக்குகளை எல்லாம் மல்லி வருகின்றார். அதன் காரணமாகவே இதனால் திவ்யாவிற்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கின்றனர். அப்படி இருக்கையில் இப்போது சினிமாவிற்கு வருவதற்கு முன்னர் அவர் எப்படி இருந்தார், இப்போது எப்படி இருக்கின்றார் என ஒரு பதிவினையெல்லாம் போட்டு வருகின்றார்கள் இவரது ரசிகர்கள். மேலும் உண்மையில் அவர் மொத்தமாக வேறு பெண் போலத்தான் இருக்கிறார் என்று கமெண்ட்களை குவித்து வருகின்றார்கள்.